பல காரணங்களால இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நான் தான் உன்னுடைய கடவுள், நான் தான் உன்னுடைய அரசன், நீ எனக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி அவங்கள அடிமைகளா வச்சு அரசாட்சி நடத்துற ஒரு கொடூரமான வில்லன். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ற சில பேர் ஹீரோவோட உதவியோட அவங்க எல்லாம் தப்பிச்சு போனாங்களா, போன இடத்துல அவங்களுக்கு காத்திருந்த அது வச்சு மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்கன்ற கதையை சொல்ற கதை தான் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர், அதாவது இந்த உலகம் எப்படி அழிஞ்சிருச்சுன்றத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஒரு புல் பூண்டு கூட எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே அவருக்குள்ள ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும். அது என்னன்னா, இவரெல்லாம் சில பேரை காப்பாற்ற முடியாம போயிட்டு இருக்கோம், அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்பதான் டக்குன்னு ஏதோ சவுண்ட் கேட்டு வண்டியை வேகமா எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவரை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இவர் வந்து அடிமையா இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாரு, தனியா இருக்கத்தான் விரும்பாரு. அதனால ஒரு கேங்கே அவரை துரத்துது. கடைசியில அவர் வண்டியை சாச்சு இவரை இழுத்துட்டு போயிட்டு இவர் முடியெல்லாம் வெட்டி இவருக்கு பின்னாடி வந்து பச்சை குத்துறாங்க. என்னன்னா, யூனிவர்சல் டோனர், இவர் வந்து ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, யாருக்கு வேணாலும் கொடுக்கலான்றதுனால யூனிவர்சல்னு சொல்லிட்டு பச்சை குத்துவாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கானுங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளையா பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டு. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க ஊரோட முத்திரையை குத்துறதுக்காக வராங்க, ஆனா நம்ம ஹீரோ அவங்கெல்லாம் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. சந்து சந்தா ஓடுறாரு, எங்கெங்கயும் வழியே கிடைக்கல. கடைசியில வந்து பார்த்தா ஒரு மலையோட உச்சியில குடைஞ்ச ஒரு குகைக்குள்ள இருந்து வெளியில வராது. தப்பிக்க ட்ரை பண்றாரு, ஆனா முடியல, புடிச்சு போட்டுடுறாங்க. அப்படியே டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே சிம்பிளை கழுத்துல குத்திக்கிட்டு ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், இவங்க பேர் ஃபியூரியோசா. இவங்க வந்து கிட்டத்தட்ட படை தளபதி மாதிரி அந்த வார் ரிகின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கான தகுதி இவங்க கிட்டதான் இருக்கும். இங்க என்னன்னா, இந்த மலைக்கு மேலதான் இந்த ராஜாவோட ஃபேமிலி எல்லா வசதிகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா பொருளும் அங்கதான் இருக்கும், எப்ப தேவையோ அப்பதான் கீழே இறக்குவாங்க. அந்த மாதிரி இந்த வார் ரிகை கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க மக்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் மாதிரி கூடி நின்று அதை வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப மேல வந்து இந்த ராஜாவை வந்து ரெடி ஆக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு உடம்பே குழவரங்க இருக்கும். அவருக்கு பவுடர் போட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி அவர் அங்கிருந்து வெளியில கூப்பிட்டு வராங்க. அந்த ஆள் மேல நின்னுட்டு வந்து இப்ப மறுபடியும் சொல்றான், இந்த மாதிரி நம்ம ஓடுறீங்க வந்து அனுப்ப போறோம், இப்ப பெட்ரோல் எடுத்துட்டு வரதுக்காக அனுப்ப போறோம் வேற ஒரு நாட்டுல இருந்து. சோ நம்ம மறுபடியும் அனுப்ப, ஏதோ பெரிய ராஜா மாதிரி பேசிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு தண்ணியை ஓபன் பண்ணி விடுறாரு. அந்த தண்ணிக்காகதான் அவ்வளவு பெரிய கிரௌட்ஸ் வந்து அங்க நின்றுட்டு இருக்கும். எல்லாரும் பிச்சைக்காரங்க மாதிரி வந்து அந்த தண்ணி கிட்ட நின்று அந்த தண்ணிக்காக அடிச்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவான் அந்த ஆளு. ஸோ அப்படியே அந்த வாடரிங் அங்கேருந்து கிளம்புது அந்த பெட்ரோல் எடுத்துட்டு வரதுக்காக. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டாங்க, ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. இங்க என்னன்னா, இங்க அவங்க அரசாங்கத்துக்காக வேலை செய்யறவங்களாம் வந்து வார் ஹெட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாம் கிடையாது, அப்பப்போ பிளட் மட்டும் ஏற்றி விடுவாங்க ஸோ எனர்ஜிக்காக. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு பிளட் ஏற்றுறதுக்காக நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போய் தலையில தொங்க விட்டு பிளட் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஃபியூல் சிட்டிக்காக வந்து இந்த நம்ம வார்ரிங் வந்து திடீர்னு நம்ம ஹீரோயின் ரூட்டை மாத்துறாங்க. பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து கேட்கறான், ஏன் ரூட்டை மாத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்றதை மட்டும் செய்யணும்னா ஓகே, அவங்க ஆர்டர்தான் நம்ம பின்பற்றணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ணா இந்த ராஜாவை காட்டுறாங்க. இவருக்கு வந்து பால் குடிக்கிறதுக்கு வந்து ஹியூமன் மில்க் தான், அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எடுத்து அவரு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, அவரோட ஒரு குழந்தை, கிட்டத்தட்ட குழந்தை இல்ல வயசான குழந்தை மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வந்து இந்த மாதிரி வண்டி வேற ரூட்ல போகுதுன்றத வந்து பார்த்து சொல்றாரு. உடனே இவரு வந்து செக் பண்ணிட்டு, என்னது வண்டி வேற ரூட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உள்ள ஓடி போறாரு. என்னன்னா, ஒரு உள்ள ஓடி போறாரு, ஒரே செடிங்க, எல்லா சகல வசதிகளும் இருக்கு. உள்ள ஓடி போய் ஒரு பெரிய லாக்கர் மாதிரி இருக்கு, அந்த இடத்த ஓபன் பண்றாரு. உள்ள போயிட்டு ஓபன் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா அவங்களோட பொண்டாட்டிங்க. இவர் வெறும் பீடிங்காகவே ஒரு பொண்ணுங்களை அடிமைகளா வச்சிருப்பாரு, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. அவரோட வாரிசுன்றது அவருக்கு ரொம்ப முக்கியன்றதுக்காக அப்படி பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அவங்க வந்து நம்ம ஃபியூரியோசா கிட்ட பேசி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டியிலே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அதை ஒரு கிழவி வந்து இங்க சொன்னோம்னு இவங்க அடிச்சு போட்டு, ஸோ இங்க இருந்து எல்லா படியும் ரெடி ஆக சொல்றாரு. நம்ம போனோம், என்னோட வாரிசை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருப்பாங்க. இங்க எல்லா வண்டியும் அடிச்சு போட்டுட்டு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, அதுல ஒரு வார்ஹெட் வந்து அப்பதான் டயர்டா இருந்து பிளட் ஏத்திட்டு இருப்பாங்க அவனுக்கு. ஸோ அவன் வந்து டிரைவர், அவனு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவன் வந்து நான் தான் வண்டி ஓட்டுவேன் போது இவன் பிடிச்சிக்கிட்டு, இல்ல நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு. இவனுக்கெல்லாம் என்னன்னா, இவர் சொர்க்கத்துக்கு கூட்டு போவாரு நம்பி அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், உயிரே கொடுக்கலான்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. அதனால இந்த வார்டு வந்து நான் தான் வருவேன்றது சொல்லும் போது, இப்பதான் உனக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு எப்படி போக முடியும், பரவாயில்ல நம்ம வண்டியில நம்ம பிளட் பேங்கே தூக்கிட்டு போலாம், அதாவது ஹீரோவை சொல்றான், அவனையும் தூக்கி வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இவனும் ரெடி ஆகிறானுங்க. ஒட்டுமொத்த வண்டியும் அந்த அரசாங்கத்துல இருக்க ஒட்டுமொத்த வண்டியும் அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு புறப்படுது. இவங்களுக்குன்னே தனியா டீம் மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனா வண்டியை எடுத்துட்டு துரத்திட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தனியா ரூட் எடுத்து வந்திருந்தாங்க இல்லையா, அங்க சில திருடர்கள் வந்து அந்த வண்டியை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதை சமாளிச்சு நம்ம ஹீரோயின் வண்டியை ஓட்டிட்டே இருக்காச்ச.
இங்க நம்ம வில்லன் டோட்டல் கேங்கையும் கூட்டிட்டு வராரு. அதுல ஒரு வண்டியில வந்து நம்ம ஹீரோ முன்னாடி கட்டியிருக்காங்க. ஹீரோ செம்ம காண்டில் இருக்கிறாரு, என்னடா அப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்கிறவங்கலாம் போட்டி போட்டு அந்த வண்டியை பிடிக்க போறாங்க. ஏன்னா நம்ம ஜோ, இம்மார்டன் ஜோ, அதாவது நம்ம வில்லனோட பேர் அதுதான் இம்மார்டன் ஜோ, சாகாத வரப்பெற்றவர் மாதிரி. ஸோ அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி வர ட்ரை பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஆரன் மூலியமா சிக்னல் கொடுக்குறாங்க, இப்ப வரலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட் மூலியமா ஒரு அஞ்சு பொண்ணுங்க வெளியில வராங்க. ஸோ இவங்க தான் வில்லனோட ஒய்ஃபுங்க. இவங்களை தேடித்தான் அந்த வில்லன் வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்டே இருந்து கொடுமை அனுபவிக்க முடியாமதான் இவங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க நம்ம ஃபியூரியாஸாவோட ஹெல்ப்போட. இப்ப வந்து நம்ம வில்லன் யோசிக்கிறாரு, இவ என்ன பிளான்ல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நம்ம தானே ராஜா எப்படியோ பிடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பயங்கரமான புயல் ஒன்று வருது. அந்த புயல் வழியா போந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ இருக்கார்ல வண்டி, அவனும் வந்து எப்படியாவது இதை பிடிச்சி நம்ம வந்து வில்லன் கிட்ட நல்ல பேர் வாங்கினோம்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இப்ப கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த வண்டியை பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த புயலுக்குள்ள போறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வார் இடம் போறான். போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ டிஸ்டர்பன்ஸா இருக்காரு, அவன் அவுத்து பின்னாடி போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் கிட்ட சொல்லும் போது அந்த சர்வன்ட்டும் போயிட்டு அவுக்குறான். அப்படி அவுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து போட்டு அந்த சர்வன்ட் அடிச்சு தள்ளிட்டு இவன் அடிக்கலாம் ட்ரை பண்ணும் போது இவனும் அந்த புயலுக்குள்ள போயிடறான். போயிட்டு என்ன பண்றான், அந்த வண்டியை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி போயிட்டு சாகிறதுக்கு ரெடியா அவர், அதாவது நம்ம இம்மார்டன் ஜோக்காக செத்தோம்னா மறுபடியும் உயிர் பறிச்சிடுவோன்ற நம்பிக்கையில ஒரு மருந்து மாதிரி இருக்கும், அதை வாயில் அடிச்சுக்கிட்டு அவன் சாகிறதுக்கு ரெடியா வரான். பெட்ரோலெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த வண்டியை வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஹீரோ ட்ரை பண்ணி கடைசியில தடுத்துடுறாரு. ஸோ இந்த காரை இடிச்சு தள்ளிட்டு நம்ம வார்ரிக் கலந்து போயிட்டே இருக்கு. இப்ப புயல்லாம் முடிஞ்சு ஃபுல்லா மண்ணா இருக்கு, அதுல நம்ம ஹீரோ ஏந்துக்கிறாரு. இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எழுஞ்சு பார்த்தா அந்த வார்ரட் வந்து மயக்கத்துல இருக்கான். அந்த பிளட் சங்கிலி வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அவன் உடம்பு கூட, அதை எப்படியாவது அவுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றது. கடைசியில் ஒரு கன் எடுத்து அவன் கையை பிச்சுலாம் ட்ரை பண்ணி பார்க்கறதால ஆனா கன்னு ஒர்க் ஆகல. இப்பதான் பாக்குறாரு அந்த வார்ரட் வந்து கொஞ்சம் தூரத்துல தள்ளிதான் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கதுவே உடச்சி எடுத்துக்கிட்டு இந்த பையனை தோல்ல போட்டுக்கின்னு அவர் நடந்து போறாரு. அந்த கன்ல புல்லட் ஒர்க் ஆகாதுன்ற விஷயம் வந்து இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனா அந்த அஞ்சு பொண்ணு இந்த ஹீரோயினும் இறங்கி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இந்த கன்னை வச்சு மிரட்டுறாரு. மிரட்டி முதல்ல தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அந்த சங்கிலியை கட் பண்ணி விட சொல்லி சொல்றாரு. அட் த சேம் டைம் பின்னாடி வந்து வில்லன் டீம் கிட்ட வந்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது. ஹீரோயின் யோசிச்சிட்டே இருப்பாங்க, அவனை எப்படா போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சங்கிலி அவுக்குற கேப்ல வந்து அவங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த வந்து அந்த வார்ரட் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு ஹீரோவும் அவனும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு பெரிய சண்டையும் நடக்குது. கடைசியில நம்ம ஹீரோ கையிலேயே கன்னு வந்துருந்து அவர் ஜெயிச்சிடறாரு. ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஸோ இப்போ அந்த வார்ரட் வந்து சந்தோஷப்படுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சிட்டோம், அவங்க வராங்க, நமக்கு என்ன கேட்டாலும் தருவாங்க, எனக்கு வந்து இவளோட போஸ்டிங் தான் வேணும், நான் வந்து அடுத்த தளபதி ஆகணும்ன்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டே இருக்கான். அப்போ ஒரே ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவர் பாட்டு ஹீரோ ஏஞ்சி போயிட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே தேவை, அவர் பாட்டுனு அவர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறி உட்காந்து அவர் பாட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணுங்களை விட்டு போயிட்டே இருக்காரு. இந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்றாங்க நாங்கள் கிரீன் பிளேஸ்க்கு போறோம் அப்படி ப்ளீஸ்ன்னு கேட்டா கூட அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் பாட்டு வண்டி எதுன்னு கிளம்பிட்டாரு. இப்ப ஹீரோயின் வராங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னு ஆசை இருக்கா, உயிர் வாழணும்னு ஆசை இருக்கா, அப்ப ஓடுங்க அப்படின்றாங்க. என்னன்னா அந்த வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த வண்டியில வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஆன் பண்ணிட்டு ஓட்டினா மட்டும்தான் அந்த வண்டி ஓடும், இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லயே வண்டி நிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த வண்டி நிக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஹீரோயின் மிரட்டுறாங்க. இங்க பாரு அவன் வந்துட்டான், ஆல்ரெடி நீ அவன் அஞ்சு வயசுல ஒரு ஒய்ஃப் வந்து சுட்டுட்டு இருக்க வேற. ஸோ கண்டிப்பா உன்னை சாவடிச்சிருவான். இது வந்து 2000 hours பவர் கொண்ட ஒரு வார்ரிக்கு. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கூட அவங்களுக்கு முன்னாடி எங்கேயோ போயிடலாம் அப்படின்றத சொல்லும் போது இப்ப ஹீரோக்கும் தப்பிக்கணும், அதனால என்ன பண்றோம்னா ஒத்துக்கிறாரு. வாங்க ஏறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏத்திக்கிறாரு. இப்ப அங்க இருக்க கன்ஸ் எல்லாத்தையும் தூங்கி அவர் பேக்ல வச்சுக்கிறாரு. இவரு சரா இருக்கிறாரு. ஸோ வண்டியும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த வார்ஹெட் என்ன பண்றோம்னா ஓடி வந்து பின்னாடி அடிக்கணும். ஸோ இந்த வண்டி எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஃபியூல் பாடை வந்து கட் பண்ணி விடுறோம். அதனால அந்த வண்டி சரியா போல. இதை சரி பண்ணதுக்காக நம்ம ஹீரோ வராரு. அவர் வந்து அந்த சரி பண்ற கேப்ல இந்த வார்ஹெட் உள்ள வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோயினை வந்து அவனை அடிக்க விட மாட்டாங்க. இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு என்னன்னே தெரியல, அவர் சொல்றதெல்லாம் நம்பி சாவத்துக்கு ரெடியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அஞ்சு பொண்ணுங்க வந்து தடுக்கிறாங்க. இப்போ ஹீரோ உள்ள வந்தாரு, உள்ள வந்துட்டு அங்க போற இன்னொரு கேங் துரத்துறது அப்படின்னு போது பார்த்தா அங்க வேற ஒரு நாட்டுல இருந்து ஒரு கேங் வந்து இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. இப்போ அந்த வார்ஹெட் வந்து ரொம்ப கத்திட்டே இருக்கிறதுனால அந்த அஞ்சு பொண்ணுங்களை ஒருத்தி வந்து இப்ப திட்டா அவன் ஒன்னு ஏமாத்திட்டு இருக்கான், ஏன் என்னை நம்பிட்டு இருக்க அப்படின்னு போது அவர் தான் கடவுள், அவன் சொல்லும் போது இந்த உலகத்தை அழிச்சது யாருன்னு நினைக்கிற அவன் தான்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஸோ இவன் என்ன பண்றான்னா இப்ப இந்த வார் டீமே வந்துட்டு இருக்குல்ல அவங்க கிட்ட ஓடுறான், அவங்க கிட்ட போய் சொல்லலாம் இந்த மாதிரி அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆல்ரெடி நான் போட்டு வச்ச பிளான் தான், இங்கே நான் தனியாக தான் வரணும், அதனால நீங்களாம் கொஞ்சம் ஒழிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத பண்ணுங்க அப்படி. என்னென்னா, இவங்க வந்து இங்கே நடுவில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு திருடர்கள் கும்பல், இங்கே வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்கும், கல்லானால பாலம் மாதிரி, அதை உடைக்கிறது மூலயமா பின்னாடி வர வண்டிங்களை தடுக்கலாம், நம்ம தப்பிச்சிடலான்றது இவங்க பிளான். இப்போ அதை அவங்கக்கிட்ட சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு மூணு வண்டி தான் தொட்டிட்டு வரோம்னா, இங்கே பார்த்தா ஒரு மூணு படையை உன்னை தொத்திட்டு வந்துட்டு இருக்கு, இந்த போது உனக்கு தேவை உன்னோட பெட்ரோல், அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நான் உனக்கு தந்துடுறேன், நீ முதல்ல அதை க்ளோஸ் பண்ணுன்னும் போது அவனுக்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஆள் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஹீரோயின் எஸ்கேப் ஆகுறாங்க, இவங்க அதை கண்டுபிடிச்சி இவங்க ஹீரோயினே அட்டாக் பண்ணுறானுங்க, அட் சேம் டைம் அந்த பாலத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ இப்போ வண்டி கிளம்பிடுது, இவனுங்க வந்து இந்த வண்டியை சேஸ் பண்ணுறானுங்க. இங்கே பாலம் உடஞ்ச இடத்துல வந்து எப்படிதான் வெளில வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வார்ட் வந்து நம்ம இம்மார்டன் ஜோ கிட்ட வந்து நான் அந்த பொண்ணுங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட துணியை காட்டும் போது, அவர் வந்து அவனை மட்டும் ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டி ஒன்று மட்டும் இருக்கும், அதை பாறைங்க மேலாம் ஏறி வரும், அது மட்டும் அதை கிராஸ் பண்ணி இப்போ வார் ரிக் அதை துரத்திட்டு இருக்கு, இந்த பக்கம் இவனு சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வில்லன் வந்து அப்படியே வண்டி கிட்ட வந்துடுறாரு. ஸோ நம்ம வார் ரிக் அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது உள்ளேருந்து கத்துறாரு, என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே இருக்குது, ஒய்ஃப்ஸ் உள்ள இருக்கா, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, சார் நம்ம ஹீரோயினை சுடலான்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் ஏம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்க ஒய்ஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த வார் ரெட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் உள்ளே போகிறேன், ஹீரோயின் முதுகில் முடிச்சு உங்களுக்காக உயிரிட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு கன்னை கொடுத்து, நீ அதை கொண்டுடு, எனக்கு கவலையே இல்லை, என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் என்கிட்ட கொண்டு வந்து சேரு, நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். அவனும் பயங்கரமாக மேலே ஏறி ஓடுவான், பார்த்தா சங்கிலி லாக் ஆகி கீழே இறந்துருவான், இப்போ இந்த ஜோ என்ன நினைக்கிறேன்னு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு முன்னாடி வராரு. ஸோ அவன் ஒய்ஃப் எதுவும் ஆகிடக்கூடாது, அதுதான் மேட்ரு, ஒரு குழந்தை ரொம்ப முக்கியம் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவோட கை மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ப்ரெக்னெண்டாக இருக்க உமன் வந்து வெளியில் வந்து சங்கிலியை கட் பண்ணும்போது ஒரு பாறையில் இடிபட்டு கீழே விடுற மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ என்னவோ ஏதோ ஆச்சுன்னு வெளியில் எட்டி பார்க்குறாரு, பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகல, சேஃபாக தான் இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது உள்ளே ஏறும்போது அவங்க காலில் ஆல்ரெடி அடிபட்டிருக்கோம், அப்படியே வழுக்கி கீழே விழுறாங்க. கரெக்டாக வில்லன் வண்டி அடியில் வராங்க, இவர் ஏற்றக்கூடாதுன்றதுக்காக வில்லன் வேகமாக திருப்பதுனால வில்லனோட வண்டி கவர்ந்துடுது. ஆனால் அவங்க வந்து அந்த வண்டிக்கு அடியிலேயே போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறது அவர் செத்துட்டா, அந்த வீல் கடியில் போனதை நான் பார்த்துட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ உள்ளே இருக்கிற எல்லாருமே அழுகுறாங்க. இப்போ வில்லன் எழுந்துச்சு அந்த ஒய்ஃபோட பாடியை கையில் வச்சுட்டு கத்துறாரு, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து வண்டியை வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாங்க, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. அப்போ அது உள்ளே இருந்த பொண்ணுங்கலாம் அவன் நம்மளை விட மாட்டான், அவையோட நம்ம அவங்ககிட்டயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து மிரட்டுறாங்க, இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நமக்காக தான் உயிரை விட்டுருக்கா, நம்ம பிளான்காக தான் இப்போ நீ இப்படி போய் சாவ போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே கூடவே இருந்த ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு பொண்ணு வண்டிக்கு பின்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம வார்டு உட்காந்து அவனும் அழுதுட்டு இருக்கான். என்னன்னா அவனுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி இம்மார்டன்ஸ் எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு தெரியாமல் அவனை வச்சு அங்கே பார்த்துக்குது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் மாதிரி வருது. பின்னாடி அந்த வழியெல்லாம் சரி பண்ணிட்டு இவனுங்களும் துரத்த ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல போயிட்டுருக்காங்க, அங்கே நிறைய மணல் நிறைஞ்ச இடம், அந்த இடத்துல வண்டி சரியாக ஓடாது, அதனால நம்ம வண்டி நின்றுடுது. பின்னாடியே துரத்திட்டு வர அவங்க வண்டிங்களும் அங்கே நிற்குது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வண்டிக்குள்ளேயே வந்து அந்த செத்து போன பொண்ணு வயிற்றுலேருந்து குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, குழந்தை வந்து பர்ஃபெக்ட் வேலை பிறக்கணும். அதாவது இவரோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜெய்ஜாட்டிக்காக இருப்பான், இன்னொருத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம், வயசான குழந்தை மாதிரி இருந்திருப்போம், சரியான நார்மலான ஒரு பர்சனாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த குழந்தைய வயிற்றுலேருந்து எடுக்கிறாங்க, பார்த்தா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கு ஒரு மனுஷனா. ஸோ அதனால சந்தோஷப்படுறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம். இப்போ வில்லன் வந்து கோவப்படுறாரு, இப்படி ஒரு புள்ளையை சாவரிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வில்லனோட அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துன்னு கிளம்புறாரு. இங்கே வந்து வண்டி வந்து மணலில் மாட்டிக்கிச்சு. ஸோ இவங்க ரொம்பவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை எடுக்கிறதுக்காக. இப்போ வில்லனோட அண்ணன் வந்து சுட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ திடீர்னு வண்டி மூவ் ஆகுது, என்னன்னு பார்த்தா நம்ம வார் பாய் வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அவன் நம்ம ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னோனும், சரி ஓகே நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த வண்டி எப்படியாவது அந்த மணல்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வில்லனோட அண்ணன் வந்து சுட்டுக்கிட்டே வரான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சுடும் போது நம்ம வில்லனோட அண்ணனோட கண்ணு வந்து போயிடுது. ஸோ அந்த கான்ல இஷ்டத்துக்கு அவன் சுட்டுட்டே வந்துட்டு இருக்கான். இந்த டைம்ல வண்டியை எப்படியோ ஒரு வழியா எடுத்துட்டு வந்து மேலே வந்துடுறாங்க. ஆனால் மேலே வந்ததுக்கு அப்புறமா என்ஜின் சூடாகி வண்டி ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க வண்டியை வந்து கூல் டவுன் பண்ணி வைங்க, இன்கேஸ் நான் வரலாம் நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க எங்க வண்டியை கூல் டவுன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோ போன சைட்ல இருந்து ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆகுது.
ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும்னு பார்த்துட்டே இருக்கும்போது புகைக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வராது. அங்கே போயிட்டு இருக்கிற கன்னு புல்லட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு ரத்த கிளறியா வராரு. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ வண்டி எடுத்துட்டு அவங்க போற ரூட் கரெக்டான ரூட், அந்த கிரீன் பிளேஸ்க்கு போகணுன்றது தான் அவங்களோட ஐடியா. ஸோ வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கிரீன் பிளேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. ஒரே பாலைவனமா இருக்கு. ஸோ கத்துறாங்க இறச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பழைய காலத்துல வாழ்ந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க எப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு எனக்கு காட்டுங்க கூட்டிட்டு போயிட்டு கிரீன் பிளேஸ் அப்படின்னும் போது என்னது கிரீன் பிளேஸ் அதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது எல்லாமே அழிஞ்சிருச்சு என்னைக்கு அவன் தண்ணி எல்லா இயற்கை வளத்தையும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணாலும் இங்க எல்லாமே அழிய தொடங்கிடுச்சு இப்போ அவன்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு ஹோப் சுத்தமா போயிடுது எல்லாரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ வேற இல்ல அவங்ககிட்ட தப்பிச்சுதான் ஆகணும் நம்ம மாட்டினா கொண்டுருவானுங்க. சோ நம்ம கிரீன் பிளேஸ் இருக்கிற இடத்த தேடி போயிட்டே இருப்போம் நம்ம டிராவல் பண்ணி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றாரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடாது வழியை தான் தரும் எது வருமோ நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ஸோ ஹீரோ தனியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இப்போ இந்த கேங் மொத்தமா கிளம்பி கிரீன் பிளேஸை தேடி போயாச்சு. இப்போ ஹீரோ மட்டும் தனியா இருக்காரு. திடீர்னு ஹீரோக்கு என்னமோ தோணுது டக்குன்னு என்ன பண்றாருன்னா ஒரு வண்டி எடுத்துட்டு எல்லாரும் போய் பிளாக் பண்றாரு. ப்ளாக் பண்ணி இப்போ உனக்கு என்ன கிரீன் பிளேஸ் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளான சொல்றாரு. என்னன்னா அந்த வில்லனோட இடத்துக்கு போனோம் அப்படின்றத சொல்றாரு. எதுக்கு வில்லனோட இடத்துக்கு போனோம் அப்படின்னும் போது அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த வேர்ல்டே எப்படி ஆக்கியிருக்கான். இப்போ நம்ம அதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா அந்த வேர்ல்டே மறுபடியும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம அங்க போனோம்னா அங்க எந்த ஒரு படையும் இருக்காது ஈஸியா நம்ம அதை ஆக்குபை பண்ணிடலான்றத வந்து ஹீரோ சொல்றாரு. இந்த பிளான் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஆனா சுத்தி போறதுக்கு 2-3 வாரம் ஆகும் சுத்தி எல்லாம் போக போறது இல்ல வந்த வழியில எல்லாம் போக போறோம் வார்வெளி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பண்ணிட்டாலே போதும் நம்ம தான் முன்னாடி போவோம் நமக்கு பின்னாடி அவனை துரத்திக்கிட்டு வரத்துக்குள்ள நம்ம அங்க போய் ஆக்குபை பண்ணிடலாம் அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. ஸோ எல்லாரும் வார்வெளி எடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த இடத்த போயிட்டு ஆக்குபை பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க வந்த ரூட்லயே போறத பாக்குற நம்ம வில்லனுக்கு வந்து அவங்களோட பிளான் தெரிஞ்சிட்டு அதனால அவரை வந்து சேஸ் பண்றாரு எப்படியாவது அவரை முன்னாடி போயிருந்தோம்னு சொல்லிட்டு இது ஒரு பயங்கரமான சேசிங். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒரு பயங்கரமான சேசிங் சீன் இதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அந்த சேசிங் சீன்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்த நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது அவங்க ரிப்ஸ்லயே வந்து ஒரு கத்தியை வச்சு குத்திடுறாங்க. ஸோ எல்லாருமே டோட்டல் டேமேஜ் ஆகுதுல பாதி பேர் இறந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா வண்டியும் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது வார்ரிக்கு முன்னாடி நம்ம வில்லன் மட்டும் போயிடுவார் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன் வண்டி செகண்ட் தான் நம்ம வார்ரிக் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வில்லன் வண்டி ஃபர்ஸ்ட் உள்ள போச்சுன்னா நம்ம இவங்க தோத்த மாதிரி அதனால பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வெளியில வந்து நம்ம வார் பாய் கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நீ இந்த வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அந்த வில்லனை போட்டுதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. ஸோ அவங்க போன மாதிரியே வில்லனை ஒரு வழியா போட்டு சாவடிக்கிறாங்க. சாவடிச்சுட்டு பின்னாடி வண்டியில இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா இந்த வண்டிக்கு மூவ் ஆகுறாங்க ஃப்ரண்ட்ல இருக்க வண்டிக்கு. இட்ஸ் ஒரு பாலம் மாதிரி இருக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணி ஆகணும். இப்ப அந்த வார் பாய் என்ன பண்றான்னா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அவன் தனியா ஓட்டுறான். ஸோ பின்னாடி வர வண்டியெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்காக அந்த வார் ரிங்க வந்து அந்த வார் பாய் அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக நான் உனக்காக உயிரை விடுறேன்னு சொல்லிட்டு டோட்டல் வண்டியையும் அவன் வண்டியை கவுத்து பிளாக் பண்றான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா வந்து அடிபட்டிருக்காங்க. அவங்களால மூச்சு கூட விட முடியாது ஏன்னா வந்து அவன் நுரையீரலையே குத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க வேற வழியா மூச்சு விடுறதுக்கு வந்து இந்த பக்கம் நுரையீரல் வழியா ஒரு கேப் ஒன்று ஏற்படுத்துறாரு கத்தியில குத்தி. ஸோ இப்போ ஒரு வழியா இந்த வண்டி ஊருக்குள்ள வருது. ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு மேலே அந்த பாறைகளுக்கு மேலதான் வந்து அவரோட ஆட்சியே இருக்கு அந்த அரசாங்கமே இருக்கு. அவனுங்க வந்து பொறுமையா கீழே வந்து இறங்கி யாராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம வில்லனோட பாடியை தூக்கி போறாரு. இவ்வளவு நாள் போய் சொல்லி இவங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தான் கடவுள்னு சொல்லிட்டு போய் செத்து போய் கிடக்குறான் பாருங்க அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் இப்பதான் உண்மையே தெரியுது. ஓகே இவன் கடவுள் கிடையாது இவன் வந்து நம்மளை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப எல்லாருமே வந்து இப்ப முதல்ல மேல விட மாட்டாங்க நம்ம இந்த வண்டிய ஹீரோவை. ஸோ அப்பதான் நம்ம ஃபியூரியோசா வந்து வெளியில இறங்கி வராங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அரசரையே போட்டு தள்ளுனது இவங்க தான் அப்படின்றதுனால இப்போ மேலே இருக்க ராஜாவோட வாரிசுங்கெல்லாம் பயப்படுறாங்க என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபியூரியோசான்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கத்துறாங்க. ஃபியூரியோசா வந்து அடுத்த ராஜாவா எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ மேலே இருக்கிறவங்களும் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த டீமே வந்து மேலே போகுது. மேலே போயிட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இனிமேல் இந்த தண்ணி யாருக்குமே வந்து சொந்தம் கிடையாது எல்லாருக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. சீரியல்தான் வந்து யாருமே இங்க ராஜா அடிமைகள்லாம் கிடையாது எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல கூப்பிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து கத்தி படத்துல வர விஜய் மாதிரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூப்பிட்டோம் அப்படியே அங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்படியே இந்த படம் முடியுது. சோ இது உங்கள் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ